தண்ணீர் எடுக்க செல்லுவோம். சரி, வாருங்கள், போகலாம். பெண்கள் பேசுறதெல்லாம் காதில் விழுந்த அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கண்ணே? குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தருகிறாயா? வேண்டாம் ஆண்டவரே, இவள் சமாரிய பெண், தீண்ட தகாதவள். யார் தீண்ட தகாதவர்கள்? பிதாவின் படைப்புகளில் அனைவரும் ஒன்றேதான். நான் இவ்வுலகிற்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்கத்தான். கொஞ்சம் தண்ணீர் கொடு மகளே. ஆண்டவரே, என் தேவனே, நீர் என்னிடம் தண்ணீர் அருந்துவதற்கு நான் செய்த பாக்கியம். மகளே, தீண்டத்தகாதவர்கள் என்று இவ்வுலகில் யாருமே இல்லை. இறை இயேசுவின் பிரியமான இறைமக்களே, இந்த சிறு நாடகம் எதனை பற்றி குறிப்பிடுகிறது என்றால், தீண்டாமை, அதாவது சாதி மதம் பாகுபாடு பாராமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் வாங்கி குடித்த பொழுது அவருடைய சீடர்கள் ஏன் தண்ணீர் வாங்கினீர்கள் என்று கேட்டனர். அதற்கு நம் ஆண்டவர், சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டது தவறில்லை என்றார். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்பதுதான். எனவே எல்லோரும் ஓர் இனம்தான். இதில் தீண்டாமை என்பது மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. இயற்கையை பாருங்கள், அதற்கு தீண்டாமை தெரியாது. தண்ணீர் இறைவனின் கொடை. அது நல்லவர் என்றோ தீயவர் என்றோ தீண்டாதவர் என்றோ தண்ணீர் ஒரு நாளும் நம்மை ஒதுக்கவில்லை. நம் பூமி தாய் எல்லோரையும் ஒன்றாகத்தான் தாங்குகிறாள். இதில் பிரிவினை என்பதே கிடையாது. நாம் இறந்த பின்பு நம்மை யார் அடக்கம் செய்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் தீண்டாதவர்கள் என்றோ வேறு ஜாதி மதத்தினர் என்றோ யாருக்கும் தெரியாது. பிறப்பதில் வேறுபட்டாலும் வாழ்விலும் இறப்பிலும் பாகுபாடு என்னும் தீண்டாமை ஒழித்து மனிதர்களாக இறைவனின் ஒரே இனத்தவர்களாக வாழ முயற்சிப்போம், வாழ்வோம். நன்றி. நாடகம் ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்தோம், சட்டுன்னு முடிச்சிட்டீங்க. ஆனால்